ஆட்சிக்கு வந்தது முதலே மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இரண்டாவது நாளாக ஆய்வு செய்த அவர் மழைநீர் வடிகால் பணிகள் 30% வரை எஞ்சியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். சென்னையில் கொட்டும் மழையில் யானைக்கவணி, பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றும் ஆய்வை மேற்கொண்டார். சென்னை கிண்டியில் உள்ள ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு குளங்கள் வெட்டும் பணிகளை ஆய்வு செய்தார். அப்போது புகைப்படங்கள் மூலம் அதிகாரிகள் விளக்கமளித்தனர். தொடர்ந்து வேளச்சேரி மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த அவர் பள்ளிக்கரணையில் உள்ள நாராயணபுர ஏரிக்கு சென்று அங்கு சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். அமைச்சர்கள் கே என் நேரு, மா சுப்பிரமணியன், திமுக எம்பி தமிழிசை தங்கபாண்டியன் முதலமைச்சருடன் இருந்தனர். அப்போது பேசிய அவர் மழைநீர் வடிகால் பணிகள் கை கொடுத்துள்ளதாக கூறினார். இல்ல மழைநீர் பணிகள் வந்து கை கொடுத்துருக்கு, அரசுக்கு நல்ல முறையில கை கொடுத்துருக்குன்னு நம்புறீங்களா நீங்க? நிச்சயமா நிச்சயமா உறுதியா, நீங்களே கேளுங்க, மக்கள்கிட்ட போய் கேளுங்க. உங்க சொல்லுவோம், நான் சொல்றதை போய் அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா கரெக்டா தெரியும். 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சிருக்கு இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில. ஆமா, மேலும் மழை வரும் அப்படின்னு ஏற்கனவே 3 மாசமாக இதுக்கான ஏற்பாடுலாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். திருப்புகள்னு ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில நாங்கள் வந்து ஒரு கமிட்டி போட்டு இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போவே அதற்கான பணியில் இறங்கணும். இப்போ அந்த இதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரேடியாக பண்ணி முடிக்க முடியாது, அது ஓரளவுக்கு முடிஞ்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 25% பாக்கி இருக்கிறதுனால இல்லைன்னு சொல்லல, அதையும் முடிச்சிடுவோம் வரக்கூடிய காலகட்டத்தில். அதனால் நிரந்தரமான தீர்வு வந்து சென்னை மாநகர மக்களுக்கு, சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர பகுதி மக்களுக்கும் நிரந்தரமான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும்.